வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி குக்கரே இல்லாமல் நம்ம குண்டு குண்டு மினி இட்லி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக நம்மளுக்கு இட்லி மாவு தேவை, அதை எடுத்துக்கலாம். எந்த பாத்திரம், ஸ்டீலோ அலுமினியமோ, எந்த பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரமோ எதுவும் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம், அது மேலே ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு ஸ்டாண்டே வச்சுக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சாக்லேட் மோல்டு, சிலிக்கான் மோல்டில் தான் நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாம். குட்டி குட்டி இட்லி, நம்ம மினி இட்லி தான் செய்ய போகிறோம். சாதாரணமாக இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி, தண்ணி கொதி வந்த பிறகு தான் நம்ம இட்லியை ஊற்றி வைக்கணும். அதே போல் ஊற்றி வச்சிடலாம், மூடி போட்டுடலாம். இது வந்து 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். ஈஸி, ரொம்ப ஈஸி இது. மூடி போட்டு வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும், எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டு குண்டு இட்லி வந்திருக்கு. நம்ம இந்த இட்லி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இட்லியை வந்து நம்ம சூடாக இருக்கும் போதே வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்கள் குண்டு குண்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இட்லி பாத்திரம் தேவையில்லை. இந்த சிலிக்கான் மோல்டிலே ஊற்றி வச்சா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது உங்களுக்கு சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா சின்ன கிண்ணம் இருக்கும் வீட்டில், இல்லையா டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம். இந்த குண்டு குண்டு இட்லி எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். சட்னி, சாம்பார் இது கூட வச்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு லஞ்சு இது கொடுத்து அனுப்பலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு இட்லி குக்கர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்துலையும் நம்ம இதை செய்து கொடுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்தில் இதை செய்து முடிச்சுலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.